என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம் அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ நம்ம பாத்து ரெண்டு நிமிஷம் இருக்குமா சரி அதை விடுங்க போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரேன்னு அதை நான் சொல்லலாம் சரி அதையும் விடுங்க நீ உத்தமே நான் புத்திரேன் போதுமா வாப்பா போவா நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா வாங்க வாங்க வணக்கம் என்ன பக்கத்துல பாடு சத்தம் கேக்குது எதிர் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் என்னப்பா இவ்வளவு லேட்டு சிவன் சாப்பிட்டியா சிவன் உள்ளப்பா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஒண்ணு இல்ல பக்கத்து வீட்டுல ஒரு இலவு இருந்திருக்கு இப்படி ரேடியா போட்டுக்கிட்டா எப்படின்னா எனக்கு ஹலோ மை டெஸ்ட் 1 2 3 தாத்தா என்கிட்ட சொல்ல வந்தத பாதிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா பக்கத்து விட்டு கல்யாணம் பண்ணு ஒரு பையனை காலடிச்சு ஊரை விட்டு ஓடி போய் ரெண்டு நாள் ரெண்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்க தாத்தா அதே பொண்ணு நான் ரெண்டு தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையும் கிழமை அப்படிச்சு செருப்பால் அடிச்சு தாத்தா அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சை விடுறேன் தாத்தா இன்னைக்கு நீ மூச்சை விட்டு கிடைக்கிற தாத்தா இப்ப எவ்வளவு கிறுக்கு போய் கேளப்பே மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் தான் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா Thank you.
வச்சா எட்டு, எட்டு வச்சா பதினாறு, ஓ உள்ள போச்சு எண்பது வச்சு பணம் பாட்டிக்கு நூறு, என்ன அப்படி நூறு, ஒண்ணு வச்சா ரெண்டு, ரெண்டு வச்சா நாலு, நாலு வச்சா எட்டு, எட்டு வச்சா பதினாறு, ஆ வைராஜா வை, ஆ ஒண்ணு வச்சா ரெண்டு, பத்து வச்சா இருபது, இருபது வச்சா நாற்பது, நாற்பது வச்சா எண்பது, வைராஜா வை, ஆ ஒண்ணு வச்சா ரெண்டு, ரெண்டு வச்சா நாலு, ஆ வைராஜா வை, ஆ உள்ள வச்சா உங்களுக்கு வெளிய வச்ச கம்பெனிக்கு, ஒண்ணு வச்சா ரெண்டு, ரெண்டு வச்சா நாலு, அஞ்சு ரூபா இருக்கு, அஞ்சு வச்சா பத்து, பத்து வச்சா இருபது, ஆ வை காலில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலாம், அதுக்கு என்ன அஞ்சு ரூபால நாலு இடியாப்ப ஒரு டீ சாப்பிடுவேன், அடிச்சா எட்டு இடியாப்ப ரெண்டு டீ சாப்பிடலாமே, வைராஜா வை புருகா புருகா நீ உனக்காதாப்பா வை, ஆ வைராஜா வை எங்க வைக்கிறது எங்க வேணா வை, ஆ வைராஜா வை அஞ்சு வச்சா பத்து, ஆ வைராஜா வை ஒரு கடை தெரியுது அந்த கடையில போய் வயர் ஃபுல்லா இடியப்ப சாப்பிட்டு என் கடைக்கல சொல்லு இருக்கு இல்ல சார் காலையில தான் போட்டது கொஞ்சம் ஆறி போச்சாதான் ஆறி போச்சா எனக்கு தெரியாது ஒரு நூல் இருந்தா அப்படியே தட்டியெல்லாம் அப்படி இருக்குது சும்மா குடுக்கிறீங்க காசு வாங்கல பட்டி கொண்டையா போயா போய் சொன்னாக்கல் போய் டீயா கொண்டையா என்னாச்சு சார் இது இடியாப்பா நேத்து இடியாப்பில இன்னைக்கு வைக்கிறீங்க நேத்துக்கு போட்டது இல்ல சார் இன்னைக்கு காலையில போட்டது கொஞ்சம் ஆறி போச்சு ஆறி போச்சாது கீறி போச்சாது காசு வாங்கல ஓசியா குடுக்கிறீங்க எல்லாம் நூல் கண்டு சிக்கு இந்த மாதிரி இன்னைக்கு போட்டது தானே சாப்பிடுங்க என்ன சாம்பார்ல போய் குளிச்சிட்டீங்க எப்படிமா இருக்க நம்ம பையன் பரவாயில்லையே மாவாட்டத்தையும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கேன் அழுவுறியா ஏன் அழுவுற அப்ப ஒண்ணு பண்ணு நீ அழுவுறதா அழுவுற உன் கண்ணீர் இந்த மாவுல விழறா போல அழுத்தமா குனிஞ்சு அழுவு எனக்கு கொஞ்சம் உப்பாவது மிஞ்சட்டும் இப்ப உப்பு எப்படி பத்தல 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 இன்னும் உப்பாவது போட்டு நல்லா அழுவு உழைத்து வாழ வேண்டும் உழைப்பில் வாழ்ந்திடாதே டாக்டர் என் பசுமாடு காமதேனு நாலு நாளா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது டாக்டர் கடைசி என்ன சாப்பிட்டது கடைசியா சாப்பிட்டது ஜுராசிக் பார்க் படத்தோட போஸ்டர் தான் பயத்த வலி இருக்கா படுக்க போகும்போது கொஞ்சம் வலிக்குது உள்ள கேக்கலையா மாட்டுக்கு மாட்டுக்கு தான் சார் நான் சொன்னதே மாடு என்ன தெரியும் ஐயே என்ன சார் இது ஒன்னாம் கிளாஸ் பசங்க கேக்குற மாதிரி கேக்குறீங்க புல்லு புண்ணாக்கு பருத்தி கொட்டா ஓகே சாப்பிடாது ஓகே ஓகே அது சாப்பிடாதுன்னா சாப்பிடாது சார் ஓகே 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 ஓஹோ அந்த ஓகேவா என்னது இதுல மாட்டுக்கு மாத்திரை இருக்கு கொடுங்க என்ன சார் இது மாடு வாயே துறக்க மாட்டேங்குது மாத்திரை எப்படி கொடுக்கறது என்ன அங்க மாடு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க டாக்டர் மாத்திரையை கொடுத்திருக்காரு நம்ம மாடு வாயே துறக்க மாட்டேங்குது இந்த மாத்திரை எப்படி கொடுக்கறது சரி அது இருக்கட்டும் நீங்க வந்ததுல இருந்து டாக்டராவது வாயை திறந்தாரா இவர் வாயை துறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன் இவர் வாயை திறக்க வேண்ட பாடா கொண்டாங்க ஏன் சார் இந்த மாத்திரைய மாட்டு கொடுத்தா குணமாயிருமா என்ன நம்ம மாடை விட அதிகமா ஆட்டாரு
சரி மாட்டாஸ்பிரி டாக்டர் தான் அப்படி இருப்பாங்க அதான் குணமாறிடுறாங்க வாங்க போலாம் இரு மாத்திரைய கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல மாட்டு வாயை துரக்கணும் இல்ல வாயை துரக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க மாட்டை அப்படி மல்லாக்க கவுத்து நசுக்கு நமக்கு என்ன வாயை துரக்கும் இந்த பைப்பை உள்ள வை மேல ஒரு மாத்திரைய வச்சு சரக்கு மாத்திரை உள்ள போயிடும் அதுக்கு அப்புறம் அது திங்கும் பாரு புல்லு வைக்கலு புண்ணாக்கு போஸ்டரு உன் துணிமணி அன்றாயிரு எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன் அம்போன்னு விடல என் பேரை மாத்தி வச்சுக்க எப்படியோப்பா என் மாடு வாய திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம் ஆமா ஆமா இது யார் பண்றவே இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன் நானு மம்மிடினா மம்மிடிதான் வைத்தியம் சொன்ன நானு இவனுக்கு வந்து காசை கொடுக்குறேன் போ என்ன ஏன் பா ஏன் நீ பிடிக்க போற இதுக்கு மட்டும் வாய திறப்ப போயா நீ சாகுறதுக்கு ஏ வண்டி தான் கிடைச்சா பின்னால எத்தனை வண்டி வருது அதுல போய் விழ வண்டி தானே பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க ஒரு டிராபிக்ல ரூல்ஸ் தெரியாது உனக்கு சோறு தீங்கிறியா இல்ல சோத்த விட்டு சுண்டல் தீங்கிறாயா சாரி சார் வண்டி வர்றத கவனிக்கல சார் என்னத்தை கவனிக்கல இனிமேல அதை பார்த்துப்போம் வா வரதா ஓகே சார் அப்பா தம்பிச்சண்டா ஏ வண்டி தேடிட்டு போறோம் தேடிட்டு போறோம் தேடு தேடு வண்டி வண்டி வண்டியை தேடிட்டு போறோம் போலீஸ் 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 வண்டியை தேடி போறோம் சார் காரோட சைக்கிள் திருடுறது எவ்வளவோ நல்லது இந்த வேகமா வர்றாங்க இந்த போலீஸ்காரங்க சொல்லனால ஒரு மனிதன் நியாயமா தொழில் பண்ண முடியலையே என்னேரமா ஃபாலோ பண்ணிக்கிருந்தா ஒரு மனிதன் என்னதான் பண்ண முடியும் இது சரிப்பட்டு வராது இந்த வண்டி எப்படி விட்டுட்டு போனாதான் நம்ம தப்பிக்க முடியும் முத்து உனக்கு வண்டி வர தெரியுமாப்பா ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா இந்த வண்டிய எடுத்துட்டு நேரம் போனா ஒரு லெப்ட் கேட்டாங்க அங்க இருந்து ஒரு ரைட்டு கேட்டாங்க மறுபடியும் ஒரு லெப்ட் மறுபடியும் ஒரு ரைட்டு அங்க ஒரு கார் பார்க் இருக்குப்பா அங்க கொண்டு இந்த வண்டியை நிப்பாட்டிட்டேன்னா நான் இவனுக்கு போய் எடுத்துக்கிறதா நீதான் வழி காட்ட சொல்லிய நீ எடுத்து போறது அவசரமா கொஞ்சம் வேலை இருக்குப்பா அதுதான் சொல்ல வந்தேன் பாத்துப்போம் சாவியெல்லாம் உள்ளதான் இருக்கு ஒண்ணு இல்ல பிரேக்கு ஆக்சிடென்ட் தான் கொஞ்சம் வீக்கு மத்தெல்லாம் கரெக்டா இருக்கு உனக்கு ஒண்ணும் வராதுடா போ பை பை பூக்காரி இறங்குமா நீ சொன்ன இல்லமா ஓட்டிட்டு வந்தேன் உன் வீட்டு வாசல் ஒரு கிணறு இருக்குன்னு சொல்லல இருக்கு பாரு அப்ப இந்த வீடுதான் சார் அப்ப நான் போறேன் எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களா முந்திரி சார் என் பேரு முந்திரி சார் இல்லம்மா எனக்கு அப்படிதானே தெரியும் நீங்க உங்க பேரு சொல்லவே இல்லையே உள்ள வாங்க என் பேரு முத்துசாமி எல்லாரும் நண்பா முத்து முத்துன்னு கூப்பிடுவாங்க நீ எப்படி கூப்பிடுற பூக்காரி என் பேரு பூக்காரி இல்ல எனக்கு அந்த பேர் தான் தெரியும் உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே என் பேர் ஷாலினி எங்க அப்பா வச்ச பேரு ஆனா எல்லாரும் என் அன்பா சிக்குன்னு தான் கூப்பிடுவாங்க ஏன் சிரிக்கிறீங்க எனக்கு சிக்கு புக்கிற இல்லையா வந்துச்சு ஆனா எங்க அண்ணன் மட்டும் என்ன ஏய் முண்டா இங்க வா அப்படின்னு தான் கூப்பிடும் உன்னனுக்கு நான் உமல அவள பாசமா எங்க அண்ணன் பெரிய ரவுடியா எல்லாரும் சொல்லுவாங்க படிக்கட்டு பாத்து பாத்து இது எங்க வீடு நீங்க பாத்து வாங்க இந்த வீட்டு காம்பவுண்ட் குள்ள வந்துட்டா எது எது எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏங்க இப்பதான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு பொத்துன்னு போய் பாக்குறீங்க பேசிட்டு வந்ததுல படிக்கிட்ட என்ன மறந்துட்டேன் இதுக்கு தாங்க எல்லாம் தெரியும் நம்ம சொல்லக்கூடாது எல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும் ஆமா உங்க ரவுடி என்ன பேர் என்ன வீராசாமி எல்லாருமே வீச்சிருவா வீராசாமின்னு கூப்பிடுவாங்க முரட்டு சுபாவம் கோபம் வந்தா எல்லாரையும் அடிச்சிருவாரு எங்க அப்பா கூட அடிச்சிருக்காரு எங்க அம்மா சாவுக்கு காரணமே எங்க அண்ணன் தானோ ஆமா வீட்டுல வேற யாரும் இல்லையா இல்ல உங்க அப்பா அப்பா உயிரோட இல்ல ஒரு கச்சேரியில பாடிட்டு இருக்கும் போது வாயில இருந்து ரத்தம் வந்து அப்பவே ஐயோ உங்க மனசு ரொம்ப நோகடிச்சுதான் என்ன மன்னிச்சிருங்க சீச்சே பரவாயில்ல
நீங்க தெரிஞ்சா கேட்டீங்க. நீங்க உட்காருங்க, நான் இப்ப வரேன். இப்ப நீங்க குடிச்சது ஒரே ஊத்த வச்ச மோர் தான். புரியுங்க, ஏங்க நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருங்க. உங்க கையால மோர் குடிக்கிறத நான் கொஞ்சம் குடிச்சேன். சிக்கு, ஏங்க உங்களை நான் சிக்கன் கூப்பிடலாமா? ஓ, அதான் சொன்னேனே, என்கிட்ட அன்பா இருக்கிறவங்க என்ன சிக்கன் கூப்பிடுவாங்கன்னு. உங்களுக்கு இனிமேல் அன்பு இருந்தா கூப்பிடுங்க. ஏங்க உங்க வீடு நல்லா வாசிக்க தெரியுமா? அப்பா கூட சேர்ந்து மேடையில பாடிட்டு இருந்த காலத்துல நான் தான் வீணை வாசிப்பேன். அந்த வீணை தான் இது. இது என் உசுர். இதை தொட்டு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வரும். எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு. வீட்டுல இருக்கிறதெல்லாம் அண்ணன் வித்துட்டாரு. இது பாத்தீங்களா, ரெண்டு மூணு கம்பி அறுந்து போயிருக்கு. இதை வாங்கி தரத்துக்கு எனக்கு யாருமே இல்லை. எங்க அண்ணா கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இந்த கம்பியை வாங்கறதுக்கு நான் உண்டியில பணம் சேர்த்து வச்சிருக்கேன். வண்டியை வேற கொண்டு போய் விடணும். வண்டி விடணுமா? எங்க சர்வீஸுக்கு? சர்வீஸ் வண்டி கழுவுறது. நான் சிகிச்சை கட்டிட்டு வந்தீங்க, கடிச்சு போய் கடிச்சு. ஐயோ என்னப்பா மம்பட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னப்பா நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன்கிட்ட போய் சொல்லணும் இல்ல? அதுக்குதான் புறப்பட்டு, அதுக்குள்ள அவசர வாங்கிட்டாங்க. அவசரப்படாத, என்ன நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. அவரை பத்தி எனக்கு தெரியாதானே, அவரை எப்படி எப்படி எடுத்து சொல்லணுமோ அப்படி எப்படி பக்குமா நான் சொல்றேனே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவர் உசுருக்கு நான் கேரண்டி. நீங்க தைரியமா போங்க. சரி, நம்ம எங்கடா இவ்வளவு தூரம் எப்படி எதுல வந்த? சும்மா கேட்டா சிரிக்கிற, எப்படி வந்து நடந்தா? பஸ்லயா ரயில்லயா? எப்படி வந்து வந்து எதை கேட்டாலும் வந்த வந்தாங்கிறியா? எப்படிதா வந்த? அறிவாளி பத்தமவனே, என்ன ஒரு கால மாதிரி செருப்பு போட்டிருக்க, பஸ்ல வரும்போது இன்னொரு செருப்பை தொலைச்சிட்டியா? பஸ்ல கூட்டத்துல ஒண்ணுதான் கிடைச்சு, சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சு ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. அதுதான் நம்ம டைகர் நாய் செத்து போச்சு. அதை சொல்லத்தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். என் டைகர் நாய் செத்து போச்சா? ஆமா. ஐயோ எப்படி செத்துது? கறிய தின்னு செத்து போச்சு. கறியா? என்ன கறி? நம்ம காமதேனு செத்து போச்சு இல்ல, அதோட கறிய இது தின்னு செத்து போச்சு. என்னோட காமதேனு செத்து போச்சா? எப்படி செத்துது? அந்த 50 மாடு செத்து போச்சு இல்ல, அதோட சேர்ந்து நம்ம காமதேனு மாடும் செத்து போச்சு. ஏன் 50 மாடு செத்து போச்சா? அவ்வளவு எப்படி செத்துது? நம்ம மாட்டு தொழுவம் தீப்பிடிச்சு இல்ல, அதுல கறி எல்லாம் செத்து போச்சு. மாட்டு தொழுவம்? ஐயோ பாழா போடவே அவனா பாம்புக்கு போட்டுட்டானா? பாம்பு போடல, தீ புடிச்சு தீ புடிச்சிருச்சு. அதான் எப்படி தீ புடிச்சு கேக்குறேன். பக்கத்துல ஒரு புணத்தை எழுதிக்கிட்டு இருக்காங்க, அதுல ஒரு தீ இதுல பட்டு தீ புடிச்சிருச்சு. போனமா? யார் போனோம்? அப்பா போனோம். ஏண்டா ஒப்ப புணத்தை ஏன் தொழு பக்கத்துல கொண்டாந்து எரிக்கிறது? செத்தது எங்க போல? உங்க அப்பாயா? என்னது அப்பா செத்து போயிட்டாரா? ஐயோ ஐயோ அப்பா, எப்பா எங்க அப்பா எப்படிப்பா செத்து போயிட்டாரு? அதுவா? உங்க அம்மா செத்து போன அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அம்மா செத்து போயிட்டாங்களா? அப்பா போயிட்டாரு. ஐயோ அம்மா ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே, எப்படி அப்பா எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க? அழுகாருங்க, அழுகாருங்க. அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல செத்தாங்கல்ல, அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போச்சு. மொத்தத்துல ஃபேமிலியா க்ளோஸ். இந்த விஷயத்தை நம்ம வேற யார்கிட்ட போய் சொல்றது? சரி வந்த வேலையை பாப்போம்.
என்ன வெயிட்டே காணா கஞ்சப்பைய ஒரு நாலஞ்சு ஜாம எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் என்ன வேணும் சொல்லு சேர்த்து தெரியாது அதுக்கு என்ன ஞாபகம் வாங்கிட்டு வரேன் எனக்கு வாங்கி தரத்துக்கு யாருமே இல்ல அதான் உங்களை கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க முந்திரி பிசினஸ் கிடையில இதெல்லாம் முடியுமா எனக்கு முந்திரி பருப்பு பிசினஸ் என்ன வேலைக்கு ரெண்டு கம்பி வாங்குறது ரெண்டு முந்திரி பருப்பு விலை அவ்வளவுதான் சகலமா வாங்கிட்டு வந்துடுறேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் நான் கம்பி வாங்கி கொடுத்தோன்னே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு வச்சு காட்டணும் பாடுறேனே சாயந்தரம் நான் கம்பியோட வரேன் இப்ப முந்திரியோட நேரம் ஆயிடுச்சு